வெல்கம் டு மூவி எப்படி ஃபஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் நெல்சன் இயக்கத்தில், அனிருத் இசையில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஜெயிலர் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வசூல லியா படம் வசூல் முறியடிக்குமானு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 8 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் மொத்தமாக 148 கோடியே 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 86 கோடியே 25 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. கேரளாவில் ஜெயிலர் படம் 9வது நாள் 2 கோடியே 30 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 38 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 22 கோடியே 20 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 9வது நாள் 2 கோடியே 30 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 55 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 31 கோடியே 97 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 9வது நாள் 4 கோடி ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 62 கோடியே 70 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடியே 45 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 1 கோடியே 10 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 18 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடியே 52 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் ஜெயிலர் படம் 9வது நாள் 17 கோடியே 70 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 322 கோடியே 45 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 187 கோடியே 39 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாள் 11 கோடியே 30 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 177 கோடியே 80 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 103 கோடியே 37 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் ஜெயிலர் படம் 9வது நாள் மட்டும் 29 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் மொத்தமாக 500 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 290 கோடியே 76 லட்ச ரூபாய் சேர் கிடச்சிருக்கு. ஜெயிலர் படத்தின் மூலமாக தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவரை 24 கோடியே 25 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவரை 16 கோடியே 70 லட்ச ரூபாய் இந்த படத்தின் மூலமாக லாபம் கிடச்சிருக்கு. கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படத்தின் மூலமாக 21 கோடியே 97 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவரை 24 கோடியே 45 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவரை 7 கோடியே 52 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவரை இந்த படத்தின் மூலமாக 71 கோடியே 37 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட மொத்த தியரிட்டிக்கல் ரைட்ஸ் 124 கோடியே 50 லட்ச ரூபாய். 9 நாளில் கிடைச்ச ஷேர் 290 கோடியே 76 லட்ச ரூபாய். மொத்த ப்ராஃபிட் 166 கோடியே 26 லட்ச ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.